News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். ஸ்ரீரங்கம் மணிக்கும் ஸ்ரீரங்கத்தில் தொடக்கம் முதலே அதிமுக முன்னிலையில் தான் இருந்து வருகிறது. தற்போது வரை 19,137 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்து வருகிறது. தற்போது நமது அரங்கத்தில் பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பாலாஜி இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். இனி செந்தில் உங்களிடம். கிருத்திகா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, கிருத்திகா போயஸ் கார்டனில் இன்று காலை முதலே அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அங்கே என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் விவாதத்துக்குள் செல்லலாம். கிருத்திகா வணக்கம். அங்கே போயஸ் கார்டனில் இன்று காலை முதலே நீங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே இப்பொழுதைய நிலைமை என்னவாக இருக்கிறது? தொண்டர்கள் அங்கே வந்திருக்கிறார்களா? அங்கே இருக்கக்கூடிய மனநிலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை காட்சிப்படுத்துங்கள். கண்டிப்பா செந்தல், அதாவது 23 சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கையில வந்து 3 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. அதுல வந்து ஏற்கனவே வந்து அதிமுக தான் லீடிங்ல இருக்காங்க. அதனால இங்க அவங்களுடைய தொண்டர்கள் கட்சியை சேர்ந்தவங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் இங்க பட்டாசு வெடிச்சு லட்டு எல்லாம் கொடுத்து அவங்க வந்து அவங்களோட மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்களுடைய ஆட்சி தான் வரும் அப்படிங்கறது அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இது குறித்து அவங்க கட்சியினர்கிட்ட பேசுவோம். ஐயா சொல்லுங்க, நீங்க தான் வந்து இந்த 3 ரவுண்ட்லயும் வந்து லீடிங்ல இருக்கீங்க, அப்ப வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? 1000 மடங்கு மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம், அடுத்து வருகிற நமது சட்டமன்ற தேர்தல் 2016 அம்மா அவர்கள் 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக வருவார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. பொய் வழக்கு போட்ட அத்தனை பேர் முகத்திலும் ஸ்ரீரங்க மக்கள் அந்த கரியை பூசி இன்றைக்கு அம்மா அவர்கள் உத்தமி, அம்மா அவர்கள் நின்று அருமையான வாழ்க்கையை செய்தார்கள் என்பதை இன்றைக்கு மக்கள் பொறுப்பு, அதாவது வந்து மக்கள் வந்து அம்மாவுக்கு சான்று அளித்திருக்கிறார்கள். இது ஒன்றே போதும். இனி வருங்காலத்தில் அம்மா தான் எல்லாம், மற்றவங்க எல்லாம் சும்மா என்பது நிஜமாக. கிருத்திகா இன்று காலை முதலே நீங்கள் அங்கே காத்துக் கொண்டிருந்தீர்கள். அங்கே இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்து அங்கே உற்சாகமாக அஇஅதிமுக தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன் நாம் இதுபோலத்தான் அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் காட்சிகளை பார்த்தோம். அங்கும் கூட தமிழக அமைச்சர்கள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். அவர்களும் கூட அங்கே இனிப்புகளை வழங்கி மிகுந்த உற்சாகத்தோடு இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். 3 சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அஇஅதிமுகவின் சார்பாக அங்கே போட்டியிட்ட வளர்மதி 19,137 வாக்குகளை பெற்றும் முதலிடத்தில் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறார். இரண்டாம் இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஆனந்த் 6,741 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இவர்தான் கடந்த முறையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே போட்டியிட்ட போது திமுகவின் சார்பாக களமிறக்கப்பட்டவர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக களமிறக்கப்பட்ட சுப்பிரமணியம் 521 வாக்குகள், பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் 521 வாக்குகளும், அண்ணாதுரை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் 179 வாக்குகள் பெற்று 4 இடத்திலும் இருக்கிறார்கள். இது 3 சுற்று முடிவுகளின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய கள நிலவரங்கள். தொடர்ந்து அங்கே வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 20 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. 23 சுற்றுகள் கொண்ட வாக்கு எண்ணிக்கை இது. இன்று பிற்பகலுக்குள் முழுமையாக முடிவுகள் தெரிய வரும் என்று நாம் நம்பலாம், எதிர்பார்க்கலாம். அஇஅதிமுக வெற்றி பெற்று விட்டது என்ற அளவிற்கு அங்கே உற்சாகத்தில் அஇஅதிமுக தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். திரு சுப்பிரமணியம் பாலாஜி வரவேற்கிறேன். இடைவேளைக்கு பிறகு எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? இது ஒருவேளை ஆஷ்யூஷுவல் சொல்கிறது தான், நாங்கள் எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். பாஜக தரப்பில் இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? என்ன மாதிரியான இது உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜியை கொடுத்துருக்குது, அல்லது உங்களை சோர்வடைய வைத்திருக்கிறதா, உற்சாகப்பட வைத்திருக்கிறதா, என்ன மாதிரியான பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்குது இந்த தேர்தல்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ எப்போவுமே வந்து ஒரு சின்ன லெவலில் தான் இருக்கோம். அதுலேருந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறையா வேலை பண்ணி தான் திராவிட கட்சிகளுடைய தவறுகளை அதை சுட்டி காட்டி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி தான் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் மட்டும்தான் தேசிய கட்சியாக இருந்தது. அது வெளியில் போய் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போது இலங்கையில் நடந்த பிரச்சனையில் வந்து அத்தனை துயரங்களுக்கும் காரணம் வந்து காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நிலைப்பாட்டை எடுத்து, ஆனால் உண்மையிலேயே அதுக்கு காரணம் வந்து திமுக தான். ஆனால் அப்படி காங்கிரஸ்னு சொல்லி காங்கிரஸுக்கு வந்து இன்னும் அது பின்தங்கிய நிலையில் காங்கிரஸ் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில் வந்து இந்திய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய எழுச்சி கிடச்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது.
அதை வந்து தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு போகிறதுங்கிறத முன்னிறுத்தி கொண்டு போனோம். அதில் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்துல வெற்றி கிடச்சிது. அந்த வெற்றியிலேருந்து இப்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்களில் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். பஞ்சாயத்து தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்கே வெற்றி இப்போ பெற்றிருக்கு. உங்களுக்கு ஒரு அதனால் கிரவுண்ட் லெவலில் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் இதை வந்து எப்படி ஏற்றுறது, ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஒரு பூத்துலேயும் வந்து ஆள் போட்டு எடு நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த லெவலுக்கு அதை கொண்டு போகணுன்னா கொஞ்சம் நாளாகும். திரு ஜெயக்குமார், அவர் ரொம்ப தெளிவான ஒரு பார்வை தமிழகத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தில் பெரிய அளவிலே எங்களுக்கு வாக்கு வங்கிகள் இல்லை, கட்டமை அமைப்பு ரீதியாக நாங்கள் திராவிட இயக்கங்களுக்கு இணையாக இன்னும் நாங்கள் வளரவில்லை என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். நாங்கள் இன்னும் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழலாவது இன்றைக்கு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஒப்பிடுகின்ற பொழுது பாஜக களத்திலாவது நின்றிருக்கிறது. காங்கிரஸ் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் என்று சொன்னால், காங்கிரஸுக்கும் பாஜகவிற்கும் இடையிலான ஒப்பீடு அப்படிங்கிறது, நீங்கள் இடதுசாரிகள் போட்டியிட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கில் பெற்றிருக்கிறார்கள், காங்கிரஸ் பாஜக இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது இன்றைக்கு காங்கிரஸுக்கு அந்த தைரியம் கூட இல்லை, பாஜக ஓரளவு களத்திலாவது நிற்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதை உண்மையாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் பார்க்காமல் தமிழ்நாட்டை பொறுத்தல் பார்க்கின்ற பொழுது அந்த கட்சி இரண்டாக பிரிந்து விட்டது. அது இவிகேஎஸ் இளங்கன் தலைமையில் ஒரு கட்சியும், தலைமையில் காங்கிரஸும், வாசனுடைய தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ். இப்போது ஏற்கனவே நீங்கள் காங்கிரஸ் வந்து இந்த கடந்த முறை தேர்தலில் 4.5 விழுக்காடு தான் பெற்றாங்க, 4.88 விழுக்காடு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஜிகே வாசன் வந்து 4% எடுத்துன்னு போயிட்டார், மீதி இருப்பது 0.88% தான் காங்கிரஸ் இங்கே இருக்கிறது. அப்போது காங்கிரஸ்லேயே அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. நண்பர் குறிப்பிட்டதை போல பிஜேபி வளரும் கட்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வேட்பாளர் யார், இந்த முறை சுப்பிரமணியம் யார், அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் வேட்பாளராக அனுப்பியிருக்க பொழுது இங்கே எந்த சிவில் வழக்குகளில் குற்றச்சாட்டுக்கள் ஒன்று கூட இல்லாத வேட்பாளர்கள் அரசியல்வாதிகளை நம்ம கணக்கெடுத்தோன்னா எத்தனை பேர் தேர்தலில் போட்டியிடணும்? எல்லா கட்சிக்கும், இந்தியா முழுமைக்கு நான் கேட்குறேன், இந்தியா முழுமைக்கும், திமுக அதிமுக பாஜக இடதுசாரிகள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துலாம், ஏதாவது ஒரு வழக்கு எல்லோர் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ பல வழக்குகள் இருக்கின்றன. சில கட்டுப்பாடுகள் தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது, கிரிமினல் வழக்குகள் இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது போன்ற சில சட்டத்திருத்தங்களை பேசிக் கொண்டிருக்கணும். ஆனால் இது போன்ற வழக்குகள் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு அது மாற்றுக்கிறதில்லை, ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளே இல்லாத வேட்பாளர்கள் திமுகவில் எத்தனை பேர் இருப்பார்கள்? இதுக்கு முன் போட்டிட்டவர்கள் இதை நான் சொல்லிடுறேன். அதாவது இங்கே இது முடிச்சிடுறேன், பிஜேபியில் அவங்க வந்து அதாவது வளரும் கட்சி, நான் வேறு எதுக்காக சொல்லலை அவங்கள, சரி பிஜேபியில் ஆளே இல்லையா, நான் கேட்குறேன், ஒரு குற்றம் சிவிலாக இருந்தால் கிரிமினலாக இருந்தால் என்ன, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் சிவில் வழக்கில் இருக்கிறார். அப்போது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் வளர்ந்து பெரிய ஆகி அதில் பேசினாலும் கூட ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்திலே நீங்கள் வளரும்னு நினைக்கிறீங்க சொல்ல வரேன் நான். வளரும் போதே இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி வளருவீங்க தான் கேள்வி, இப்படி பண்ணுங்க நான் சொல்லல, புரியுதா உங்களுக்கு? அது போல நீங்க இன்னைக்கு நிகழ்வுல பாக்கின்ற பொழுது, டெல்லியுடைய தீர்ப்பை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே அந்தந்த கட்சிக்காரர்கள், அந்தந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் குற்றம் இல்லாதவர்களை வேட்பாளராக நிறுத்த நான்காம் சுற்று முடிவுகள் வந்திருக்கின்றன, அதை பார்த்துவிட்டு நம்ம வாதத்தை தொடரலாம். நான்கு சுற்று முடிவுகள், மூன்றாம் சுற்று முடிவடைந்து நான்காவது சுற்று என்ன தொடங்கி இருக்கிறது, இந்த சுற்றுகளின் அடிப்படையிலான வாக்குகள், வளர்மதி அஇஅதிமுகவின் சார்பாக 26,041 வாக்குகள் பெற்றிருக்கிறார், ஆனந்த் திமுகவின் சார்பாக 12,414 வாக்குகளும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக களமிறக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் 663 வாக்குகளும் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். அண்ணாதுரை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் 241 வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட வளர்மதி அதிமுக வேட்பாளர் 26,041 வாக்குகள் பெற்று முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் ஆனந்த் திமுக வேட்பாளர் 12,414 வாக்குகள், சுப்பிரமணியம் பாஜக 663 வாக்குகள், அண்ணாதுரை 241 வாக்குகள் என்ற அளவிலே இந்த நான்காம் சுற்று என்ன தொடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இவை. கிட்டத்தட்ட 26,000 பார்த்தீங்கன்னா 12 வித்தியாசம், ஒரு 14,000 1/3 எப்படி பார்க்குறீங்க இதை?
பாஜகவின் சார்பாக. இல்லை, இடைத்தேர்தலில் வந்து ஆளும் கட்சிக்கு வந்து எப்போவுமே சாதகம் தான். அதுலேயும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த திருமங்கலம் ஃபார்முலாக்கு முன்னாலேயே நான் சொல்லுவேன், சாத்தான்குளம் ஃபார்முலா, மயிலாப்பூர் ஃபார்முலான்னு ஒன்று இருந்தது. ஒரிஜினலாக மயிலாப்பூருடைய வேட்பாளர் வந்து இறந்துட்டார் 91-96 ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சியில். இந்த மயிலாப்பூர் வேட்பாளர் எம்எல்ஏ வந்து இறந்துட்டார். அப்போ வந்து கராத்தே தியாகராஜன், கராத்தே பாலசுப்ரமணியம் இவங்க வந்து மயிலாப்பூர் வேட்பாளர். அப்போது சரி, ஜெயலலிதா அவர்களே நான் மயிலாப்பூரில் இருந்தேன். அப்போது எங்கள் ரோடு வழியாகவே வந்து ஒரு 10 தடவை போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சந்துக்கும் ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு மந்திரி, ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி இன்சார்ஜாக போட்டு அந்த தேர்தல் தான் வந்து முதல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மான பிரச்சனையாக, ஒரு இடைத்தேர்தல்னாவே ஒரு பெரிய மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு. இது வந்து தேவையில்லாத வீம்பு. திராவிட கட்சிகள் வந்து மக்களை எப்படி ஏமாற்றி இது மாதிரி வந்து பிரச்சனைகளை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை மக்களை மூழ்கடிச்சு ஏமாத்துறாங்களோ, அது ஏற்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல்னு சொல்லி நடத்திட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் குஜராத்தில் ஒரு இடைத்தேர்தல், திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து முதலமைச்சர். அப்போது யாருமே, எந்த மந்திரி யாருமே போல, அந்த வேட்பாளர் பாஜக வேட்பாளர் சுற்றுறாரு, கூட மாவட்ட தலைவர் அவங்க இவங்க போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே ஏற்காடில் ஒரு மிகப்பெரிய திருவிழா, இங்கே 6000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க, அங்கே அவர் 26000 ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அதாவது இடைத்தேர்தலுக்கு வந்து என்ன மரியாதை உண்டோ, அது தேர்தல், அந்த தேர்தலை எப்படி சமநிலையாக நடத்தணுமோ அப்படி நடத்தணும். தற்போது செந்தில், 4ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. அதில் பார்த்தோமானால் அதிமுக வேட்பாளர் வளர்மதி தொடர்ந்து முதலிடத்தில் தான் முன்னிலையில் இருந்துட்டு வராங்க. அதாவது 26,041 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு வராங்க. இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில், சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான ஒரு செய்திகள் ஆக்கிரமிச்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்திகளை வழங்குறதுக்காக கிரண்யா காத்திருக்காங்க. ஐஸ்வர்யா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மக்களின் முதல்வர் அந்த பக்கத்தில் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீரங்கம்ல இப்போவே வந்து கொண்டாட்டங்கள் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னா வந்து அதிமுகவினுடைய வெற்றி வந்து அங்கே வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மற்ற பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து டெபாசிட்டை வந்து இழக்க போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து அதிமுக பெரும்பான்மை பெற்றுட்ருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவும் வந்து இங்கே பார்க்க முடியுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா வந்து இந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ரூலிங் பார்ட்டி தான் வின் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா வந்து வெற்றி ஸ்ரீரங்கமில் வந்து இடைத்தேர்தலில் வந்து திமுக கட்சி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா வந்து டெபாசிட் வாங்கி அவங்க சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளை வந்து அதிமுக வேட்பாளர்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையும் இங்கே வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் குறித்து நிறைய பதிவுகள் அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை இப்போ எந்த அளவில் நடைபெற்று இருக்கு அதையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ், இப்போ யார் யாரெல்லாம் முன்னிலை பெற்று இருக்காங்க, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நிறைய நியூஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட அந்த வெப்சைட்லேயும் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அந்த லிஸ்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அங்கே வாக்கு என்ற அந்த இடத்தினுடைய அந்த வீடியோவை வந்து அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க வெப் ஸ்ட்ரீமிங்கில். அதையும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆத்தென்டிகேட்டட் சைட் அப்படிங்கிறதால இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக இடைத்தேர்தல் குறித்து போயிட்டுருக்கிற விஷயங்கள். ஐஸ்வர்யா, கிரண்யா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போது 4ஆம் சுற்று நடந்து வருகிறது. இதிலும் அதிமுக தொடர்ந்து முன்னிலையை வகித்து வருகிறது. நம் இது குறித்த விவாதத்தை தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.